வெல்கம் டு உங்கள் சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ்ஷு பார்க்க போறோம்னா, சிம்பிளா குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த குருமா நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடய வச்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இங்க தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன், நல்லா பேஸ்டா நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்க மஞ்சள் தூள் இருக்கு, மிளகாய் தூள் இருக்கு, தனியா தூள் இருக்கு, கரம் மசாலா, எண்ணெய், உப்பு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி இலை, இவ்வளோதான் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன், கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம இங்கே எடுத்து வச்ச சோம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நசுக்கி வச்சு இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட் இல்லாத பேஸ்ட் போட்டுட்டு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம இடித்து வச்சு கூட போட்டுக்கலாம், நல்லா தட்டிட்டு கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம வெங்காயத்தை. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. தக்காளி சாஃப்ட் நல்லா இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா பச்சை வாசம் நல்லா போக கொச்சிச்சு, நல்லா கொதிக்கிட்டோம். மிளகாய் தூள், தனியா தூள் எல்லா வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி
இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலா வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட்டை அரிச்சு வச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன், ஜாரில் சேர்த்து ஜார் கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா இருக்கு இல்லையா, அதை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா இப்போ நல்லா கழுவி ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனவுடனே இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு ஒரு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தவொடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் ரைட் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு இட்லியோடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.